அது நிர்பயா அப்படிங்கிறது அந்த பெண்மணிக்கு பேரே கிடையாது. நிரபராதி தண்டிக்கப்பட்டக்கூடாது. ஏன் அரசாங்கம் தயக்கம் காட்டுது அவங்கள தூக்கில போடுறதுக்கு? இப்போ கொலைக்கு கொலை தீர்வாகாது. சட்டத்தை படினு சொன்னாலே சட்டத்தில் உள்ள ஓட்டையை படிக்கிறது தான் இப்போ உள்ள ட்ரெண்ட் ஆகிடுது. பொண்ணே போய் சொல்லி தான் பொண்ணு வெளியே வந்திருக்கு, வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கு, ஒரு இன்ஃபாக்சுவேஷனால வந்தது. வணக்கம். லெமோரியா தற்காப்பு பயிற்சி பள்ளியிலேருந்து ஒரு புது முயற்சி. என்ன அப்படின்னு கேட்டால், மக்களுக்கு தேவையான நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் என்னென்னா, நம்ம சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம், அதில் பொதுச் செயலாளர் வந்து ஜார்ஜ் பெலெகின் அவர் வழக்கறிஞர், அவர் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இனி நம்ம சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் கூட நம்ம தமிழகம் முழுக்க பயணிக்க போகிறோம். நம்ம கலையை அது மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முன் முயற்சியாட்டு அந்த அமைப்பில் நம்ம இணைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த அமைப்பு ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி, இப்போ ஒரு சில கேள்விகள். அவங்க வழக்கறிஞர், அதுலேயும் நீதியை காப்பாற்றணும், நீதி மூலமாக நிறையா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செய்துட்டுருக்கிறதுனால, இப்பொழுது இந்த நம்ம டாக்டர் நிர்பயா வழக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒரு சில டவுட், ஒரு சில வந்து குழப்பங்கள் இருக்கிறத நம்ம வழக்கறிஞர் சார்கிட்ட கேட்டு நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிடுவோம், அதை ஒரு தெளிவுபடுத்திக்கிடுவோம் அப்படிங்கிறது மூலமாக. சார் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நிர்பயா வழக்கு அப்படிங்கும்போது, அது நிர்பயா அப்படிங்கிறது அந்த பெண்மணிக்கு பேரே கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஊடகங்கள் இல்லைன்னா அரசெல்லாம் சேர்ந்து ஒரு பெண்மணியை வந்து நம்ம அடையாளப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவங்களுக்கு வேற ஒரு பேர் வச்சு நிர்பயா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த வழக்கில் 4 வருஷம் வந்து குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டப்புறம் ஏன் அரசாங்கம் தயக்கம் காட்டுது அவங்கள தூக்கில் போடுறதுக்கு? இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம சட்டத்தில் உடனே செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா? வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம தூக்கில் போடுறது நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கொடூர குற்றங்களுக்கு தூக்கில் போடுறதுக்கான தண்டனைகள் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்போது எப்படின்னா, இப்போ 4 குற்றவாளிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க நிலையில் இப்போ என்ன பிரச்சனைன்னா, அரசாங்கம் என்ன யோசிக்குது, அவங்களுக்கு கடைசி ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது நமக்கு இல்லை. எனக்கும் அந்த கோட்பாடில் வந்து உடன்படிக்கை உண்டு. அவங்களுக்கு கடைசியில் ஒரு வாய்ப்பு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்போ இல்லைன்னு சொன்னால் அவங்களோட குற்றத்தை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு சம்பவம் நடந்தாச்சு, நடந்து அவங்க தூக்கி வீசப்பட்டு டெல்லியிலேருந்து போயிட்டாங்க, தூக்கி வீசப்பட்டு. அப்புறம் ஒரு 6 அக்யூஸ்டை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி வழக்கு நடத்தும் போது இந்த பெண்ணோட ஒரு ஒரிஜினல் பெயரை வெளியிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல் முதலாக இந்த பத்திரிகை துறையினரால், நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க போட்ட பெயர் தான் நிர்பயா. ஒரு பொதுவான ஒரு பெயரை போட்டது தான் நிர்பயாங்கிற பெயர். அந்த பொண்ணு அதிலேயே நம்ம இந்திய மனிதாபிமானம் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மனிதாபிமானம் குற்றவாளிக்கு கிடையாதான்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக உண்டு. இப்போ தூக்கு உறுதியானதுக்கு அப்புறமா அந்த மனிதாபிமானத்துக்கான அடிப்படையில் தான் இன்னும் அந்த தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் நிறைய அரசியல் சூழல் வந்து சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்குது. இப்போ அரசியல் சூழல்னு வச்சா, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், இதுக்கு முந்தின அரசாங்கமாக இருக்கட்டும், குற்றத்தை குறைக்கிறதுக்கான பல முயற்சிகள் எடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே சில நேரங்களில் தோல்வி அடையுது. ஏன் தோல்வி அடையுது அப்படின்னா, சரியான ஒரு போக்கை இன்னும் அரசாங்கம் உருவாக்கலை. சரியான போக்கை உருவாக்கலைன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை செய்யும்போது அவங்க மனநிலை வந்து எப்படி இருக்குங்கிறத ஆராயணும் முதல்ல. என்ன காரணத்துக்கு இப்போ அவங்க வந்து, அதாவது அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நோயாளிகள். கண்டிப்பாக. அப்போ ஆக்சுவலாக எல்லா குற்றங்களுமே மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்கள், மாறக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். அப்போ ஒரு சம்பவம், ஒரு ரேப்பு நடக்குதுன்னா, ஒன்று இப்போ நிறைய பெண்கள் வந்து இது சம்பந்தமான நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க, நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க, நிறைய பத்திரிகையினர் நிறைய விஷயங்கள். அதாவது மனுஷனுக்கு எமோஷனல் அப்படிங்கிறது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு எல்லாரும் ஒரு மனநிலையில் சொல்கிறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம அந்த இது இதில் நடந்ததில்ல, தெலுங்கானாவில் நடந்த ஒரு சம்பவம், ரேப் இது எரிச்சு கொன்னது, அதுக்கு உடனடியாக வந்து துப்பாக்கி சுடுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டா இதுகள் குறையும்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டால், அந்த இதுலேயும் துப்பாக்கி சூடெலாம் நடத்தி அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்கள சாகடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதில் என்ன அப்படின்னு கேட்டால், மக்கள் எல்லாமே கொண்டாடினாங்க, பூ போட்டு எல்லாம். ஆக்சுவலாக துப்பாக்கி வச்சு சுட்டு தண்டனை கிடையாது. இவங்க போலீஸ் வந்து காவல் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொண்டு போகும்போது இவங்க போலீஸை நோக்கி திரும்ப சுடக்கு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி அப்படி இருக்கும்போது சுட்டதில் தான் அந்த சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக தண்டனை கிடையாது, இல்லை ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம். இல்லை அதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாத்துக்குமே ஆள் மனசுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்,
அங்கே முற்றிலும் நடந்த சம்பவங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாத்துக்கும் இருக்குது. அது உண்மையோ பொய்யோ அது ரெண்டாவது விஷயம். நம்ம ஒரு பொதுவெளியில் பேசுகிறோன்னா அதை உடச்சி பேசுறதுக்கு முடியல. ஆனால் அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுத்தது சரிதான்னு சொல்லி மக்கள் கொண்டாடினாங்க. அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடச்சிது, உடனே கிடச்சிது அப்படின்ட்டு. இதை சட்டபூர்வமாக ஏன் கொடுக்க முடியலை நான் கேட்குறேன். இல்லை சட்டபூர்வமாக இவங்க குற்றவாளி நிரூபித்த பிறகு கூட உடனே தூக்கில் போட முடியலையே. அதுக்கு அந்த மனு இந்த மனு எதிர்கட்சி அப்படி அப்படின்னு சொல்லி ஆயிரம் அரசியல் அதுக்கு நிறைய ஆய்வுகள். இப்போ ரெண்டு அரசியல் தரப்பினரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு அரசியல் தரப்பினர் சொல்கிறாங்க உடனடியாக தூக்கில் போடணும்னு சொல்கிறாங்க, ஒரு அரசியல் தரப்பினர் தூக்கில் போடுறதே நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு தூக்கு இப்போ கொலைக்கு கொலை தீர்வாகாது. இப்போ அரபு நாடுகளில் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுங்கிற தண்டனை இருக்கு. அந்த துப்பாக்கி சூடில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க குற்றவாளி அப்படிங்கிறத கோர்ட்டு நிரூபிக்கலை. அதுக்குள்ள ஆதாரங்கள்லாம் இது பண்ணல. அதுக்கு முன்னாடியே ஒரு விபத்தோ ஏதோ ஒன்று நடந்து போச்சு, மக்கள் வந்து அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அது சட்டப்படி தப்பு அப்படிங்கிறேனா? கண்டிப்பாக. ஆனால் இது சட்டப்படி நியாயம், சட்டப்படி எல்லாம் விசாரிச்சாச்சு. நம்ம இது வரைக்கும் நம்ம அரசியல் அமைப்பில் ஒரு விதிமுறை அமைச்சு வச்சுருக்கோம். அந்த அமைப்புப்படி உங்களுக்கு தண்டனைன்னு இது பண்ண பிறகு அதை நிறைவேற்றுறதுக்கு ஏன் உறுதிப்படுத்தப்பட்ட தண்டனை நிறைவேற்றுறதுக்கு நம்ம டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் இந்த என்னென்ன குற்றவாளிகளுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக தான் ஒரு இப்போ ரீசெண்டாக கூட அதில் மூன்று பேர் சேர்ந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணல. இதுலேயும் என்ன அப்படின்னு கேட்டால் இது அந்த நம்ம கவர்னர்ட கருணை மனு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து சீராய்வு மனு, உயர் நீதிமன்றம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இங்கே யாருமே உளவியல் ஆய்வாளர்கள் இல்லை, ஒரு டாக்டர் இல்லை, ஒரு அவங்க மனு. அதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய மனநிலை என்னங்கிறத ஆராயணும். அதுக்கு ஒரு இதுவரை தண்டனை கொடுக்குறாங்க இல்லைன்னா விடுதலை ஏதோ ஒன்று. ஆனால் இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்காமல் தடுக்கிறது தானே நம்ம அமைப்பாரு. கண்டிப்பாக நம்மளோட சிஸ்டமாக. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் அந்த விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை வச்சு அரசியல் லாபம் தேடுறதுலேயே குறியாக இருக்கிறாங்களே. அதுதான் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த நம்ம நாட்டை சீரழிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நிறைய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பல விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. இந்த அரசியல் ஆதாயம் தேடாமல் நம்ம என்ன சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்துக்கு என்ன தீர்வு அதுங்கிறத யோசித்து இப்போ அந்த நான்கு பேர் தூக்கு வழக்கு இதுக்கு கூட ரெண்டு தரப்பினரும் ரெண்டு விதமாக பேசுகிறாங்க. பல தரப்பினரும் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இதுக்கான தீர்ப்பை உடனடியாக கொடுக்கணுங்கிறது மக்களோட மனநிலையாக இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் அது என்ன மனநிலை, கொடுக்குற தீர்ப்பு எப்போவுமே தப்பாக இருப்பாது. எப்போவுமே ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டக்கூடாது. ஆமாம். இந்த நாலு பேர்ல நாலு பேர் கூட ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சா கூட. ஆமாம். ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டக்கூடாது. கண்டிப்பா. அந்த ஒரு காந்திய கொள்கை. ஆமாம். நம்ம ஆட்சி முறையில உள்ள சிஸ்டமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அந்த விஷயத்துல கவனமா நம்ம இருக்கணும். என்னன்னா அந்த மனநிலையை சரி பண்ற அளவுக்கு யாருமே அதை எடுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், இப்போ இவங்களை தூக்கில போட்டுட்டாலும் மக்களோட மனநிலை மாதிரி தூக்கில போட்டுருமா, இல்லைன்னா ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக வேண்டி விட்டுருலான்னு வச்சுக்கோங்க. இது அடுத்த கட்ட நிகழ்வு என்ன? நிச்சயமா மக்கள் திருந்துவாங்களான்னு கேட்டா இந்த வழக்கை வச்சு நம்ம திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்கள் திருந்தணும், இந்த குற்றங்கள் குறையணும். எப்படி திருந்துவாங்க, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு இந்த வழக்கு ஏதாவது சம்மந்தப்படுமா, அதாவது அதுக்கு ஏதாவது இதுப்படுமா? கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். குற்றங்கள், கொடூர குற்றங்கள், இந்த ரேப்பு, இந்த குழந்தைகளை கற்பழிக்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். நிச்சயமாக இதை மக்கள் திருந்தணும்னா என்ன முறையில் அணுகுனா கரெக்டாக இருக்கும்? மக்கள் திருந்தணும்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எந்த சந்தர்ப்பத்தில், முதல்ல என்னன்னா இப்போ போக்சோ ஆக்ஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை பெண்கள் அவங்க ஆதாயத்துக்காக நிறைய பயன்படுத்துறாங்க. இப்போ என்னன்னா ஒரு ஆமாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா காதலிக்கிறாங்க, காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க. பசங்க பையனுக்கு பையன்கிட்ட இப்போ ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது. காதலிச்சு திருமணம் பண்ணி வரும்போது எனக்கு 18 வயசு முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்லி அவங்க பையன் கூட இறங்கி வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பொண்ணுக்கு வந்து 14 வயசு தான் ஆகுதுங்கிறது. இது பொண்ணே பொய் சொல்லி தான் பொண்ணு வெளியே வந்திருக்கு, வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கு, ஒரு இன்ஃபாக்சுவேஷனால் வந்தது. ஆனால் அதை போலீஸ் அப்புறமா வழக்கு பதியும் போது எப்படி பதிவு பண்ணுதுன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் போக்சோ ஆக்டில் அந்த பையன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இதுவே ஒரு சரியில்லாத ஒரு, ஏன்னா காதலிச்சு திருமணம் பண்ணதுக்காக வெளியே வர்றாங்க. இந்த பையனுக்கு இது அந்த சட்டத்துல தவறு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா நடைமுறையில தவறு இருக்கு. நடைமுறையில தவறு, செயல்படுத்துறது தவறு. நடைமுறை இதுல வந்து அந்த வழக்கர் அந்த அதுல பதிவு இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு தெரிஞ்சிருக்கும், காவல்துறை தெரிஞ்சிருக்கும், அவங்க பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, தெரிஞ்சே அவங்க அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இதை தவிர்க்கணும், அந்த விஷயங்களை தவிர்க்கணும். மக்களுக்கு தேவையான இன்னைக்கு ஒரு 100 கற்பழிப்பு வழக்கு பதிவாகுதுன்னா அதுல நிச்சயமா ஒரு 25 வழக்காவது பொய் வழக்கு இருக்கு. இந்த பொய் வழக்குகள் நிச்சயமா குறையணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படும், தண்டிக்கப்படணும். ஆனா குற்றம் செய்யாதவங்க இதனால பாதிக்கப்படுறாங்க.
ஒரு ஒரு சட்டம் வந்ததுன்னா அந்த சட்டத்தை ஆயுதமா பயன்படுத்தி பழி வாங்குறாங்க. சட்டத்துல தானே தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டத்துல தெளிவா சொல்லிருக்காங்க. சட்டத்தை படின்னு சொன்னாலே சட்டத்துல உள்ள ஓட்டையை படிக்கிறதா இப்ப உள்ள ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஆமா, அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப சட்டத்தை தானே இன்னும் சரிப்படுத்தணும். இதுல சட்டத்துல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பிள்ளைய பாலியல் தொந்தரவு கொடுக்கறது, காதலித்து திருமணம் பண்ணி கூட்டு வர தொந்தரவு கிடையாது, பாலியல் தொந்தரவு. அந்த பிள்ளைக்கு விருப்பப்படாமலோ விரும்பியோ இதுல ஒருவேளை இந்த அந்த போலீஸுக்காரங்களோ இல்லைன்னா அதுல அந்த பெற்றோர்களோ இல்லைன்னு சொன்னா ஏதோ அரசாங்க அதிகாரிகளோ யாரோ அதுல தவறு இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை இருக்குங்களா? அந்த இது இப்போ இந்த கோர்ட்ல கேஸ் நிச்சயமா தண்டனை இருக்கு. அந்த நிச்சயமா தண்டனை. அதுலயும் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு கவிதை மாதிரி சொல்லுவாங்க, வாதியும் இறந்து விட்டான் பிரதிவாதியும் இறந்து விட்டான், வாய்தாய் மட்டும் அடுத்த மாசம் அப்படி. அந்த காலையில மலையாறி போச்சு. அது என்ன இப்ப வழக்குகள் விரைவா முடியுது எல்லா நீதிமன்றங்களையும் லோகதால. அந்த தாமதிக்க கூடிய அந்த காலங்கள் தான் இவனுக்கு வாழ்க்கையை இழந்த மாதிரி தண்டனை காலங்களா இப்ப மாறி போச்சு. வழக்குல தீர்ப்பு கூட எப்படி வருதோ அது வேற ஒரு நிலை. அது அதே மாதிரி இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல வழக்குகள் விரைவா முடியுது. செக்கு கேஸ் எல்லாம் இப்போ ஒரு காசோலை வழக்குனா 2 வருஷத்துல முடியுது. இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான வழக்குகளும் உடனடியாக விரைந்து முடியும். ஏன்னா எல்லா பாலியல் சம்பந்தமான வழக்குகளுக்கு தனி நீதிமன்றம் அமைச்சு எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல விரைந்து நீதி இது வழக்குகள் முடிக்கப்படுகிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்போ நம்ம குற்றங்கள் குறைக்கணும்னா, குற்றங்கள் குறையணும்னா நாம என்ன செய்யணும்னா முதல்ல உளவியல் ரீதியா அணுகணும். முதல்ல அந்த உளவியல் ரீதியா அந்த குற்றவாளிகளை அணுகி எந்த சந்தர்ப்ப கேள்விக்கு நீங்க பதிலுக்கு வந்துருக்கீங்க. அதாவது அந்த விஷயத்த அந்த உளவியல் ரீதியா மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அது எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும்? அரசாங்கம் ஒவ்வொரு குற்றவாளிகளையும் உளவியல் ரீதியா கவுன்சிலிங் கொடுக்கணும். உளவியலா ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான் சமங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்குங்கிற விஷயத்த புரிய வைக்கணும். ஆணும் பொண்ணும் இப்ப நம்ம பழைய காலங்கள்ல எல்லாம் ஒரு கல்லூரிகள்லையா இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கூடங்கள்லையா இருக்கிற ஆணும் பெண்ணும் பேசுறதே தப்புன்னு சொல்றாங்க. இப்ப அந்த விஷயங்கள் எஜுகேஷன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கணும் தான் நம்ம கல்வி திட்டம். ஆனா நம்ம அது வகுப்புல வகுப்பாசிரியர் பாடம் நடத்துறதுன்னா பிரிச்சு வச்சு தான் நடத்துறாங்க. பிரிச்சு வச்சு நடத்துறாங்க. அந்த என்ன சொல்ற அந்த விஷயங்களை நம்ம உளவியல் ரீதியா அணுகி அந்த உளவியல் ரீதியா சரிப்படுத்தினா மட்டும்தான் அந்த விஷயங்களை தவிர்க்க முடியுமே தவிர நீங்க தண்டனை கொடுத்து எவ்வளவு கொடூரமான தண்டனை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மாற்றம் சொல்லிடுறேன். எவ்வளவு கொடூரமான தண்டனைகள் கொடுத்தாலும் குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொடூரமான தண்டனைகள் கொடுக்கறத விட உளவியல் ரீதியா அணுகி உளவியல் ரீதியா இவங்களை சரிப்படுத்தினா நிச்சயமாக வழக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நிகழாம இருக்கலாம். கண்டிப்பா நான் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கல்லூரியிலேயோ இல்லைன்னா வந்து அடிப்படை பாடத்திட்டத்திலேயோ இது ஒரு உளவியல் கல்வியை ஒரு 8ஆம் வகுப்புல இருந்து அந்த பாடத்திட்டத்தில் அதை கொண்டு வரணும். முடிஞ்சது நம்ம சின்ன வயசுல நமக்கு ஒரு குரானையோ பைபிளையோ இல்லைன்னா வேத புத்தகங்களையோ வந்து சின்ன வயசுலயே ஊட்டி 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 அவங்களுக்கு மத நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றது மாதிரி இந்த மாதிரி நம்ம சட்டத்தோட ஒழுங்கையும் மனிதனோட நேர்த்தியையும் ஆண் பெண் பேதத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்தா கரெக்டா இருக்கும். இன்னொன்று குடும்ப சூழல்கள். இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நடக்க குடும்ப சூழல்கள் காரணமா இருக்கு. ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளை ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்லை ரெண்டு பிள்ளை தான். ஆனா ஒரு வீட்டுல ஒரு 3 பெட்ரூம் இருக்கு 4 பெட்ரூம் இருக்கு. சின்ன வயசுலேயே பெற்றோர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அம்மா வேலை பார்க்குறாங்க அப்பா வேலை பார்க்குறாங்க, ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற பட்சத்தில் அந்த பிள்ளையை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த பிள்ளை என்ன எப்படி போகுது, அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அந்த பிள்ளை எது பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே மொபைல் வாங்கி கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு தொந்தரவாக இருக்க கூடாங்கிறதுக்காகவே மொபைல் வாங்கி கொடுத்துட்றாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் தெரியும். ஆனா அதை தீர்வை சொல்லுங்க, நீங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது தீர்வு. அதான் உளவியல் ரீதியான அணுகுமுறை மட்டுமே இதுக்கு தெளிவான தீர்வா இருக்க முடியும். பாடத்திட்டத்துல கொண்டு வந்தா பாடத்திட்டத்துல கொண்டு வரலாம். அதுக்கு எல்லா கேம்பு இப்ப இருக்கக்கூடிய கல்லூரிகள் பாடத்திட்டமா இருந்தாலும் எதா இருந்தாலும் அந்த உளவியல் ரீதியான கல்வி அதிகமா கல்வி அதிகமா தேவை அப்படிங்கிறத சொல்றீங்க. ஆமா நிச்சயமா உளவியல் ரீதியா அணுகுனா நிச்சயமாக அந்த குற்றங்களை குறைக்க முடியும். ஓகே, நேரம் அதிகமா இல்லை அப்படிங்கறதுனால நம்ம இன்னும் ஒரு சந்திப்புல நிறைய பேசுவோம். நன்றி. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கூடால கலை சார்ந்து அதுக்கு பிறகு மருத்துவம் சார்ந்து அதுக்கு பிறகு இன்னும் நிறையா துறைகள் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சார்ந்து நாங்கள் வீடியோ பதிவுலாம் நினச்சிட்ருக்குறோம். இதில் உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத இதை சேர்த்துக்கலாம் இதை நீக்கிக்கலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.